எதிலாவது நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோமா, எதையாவது கண்டு அஞ்சுகிறோமா, எதையாவது கண்டு கவலைப்படுகிறோமா? ஆமா எனில் சிறைப்பட்டிருக்கோம்னு அர்த்தம். விடுதலை அடைந்தவனுக்கு அச்சமில்லை, கவலை இல்லை, அடிமைத்தனம் இல்லை. இப்போ நாம் எதிலையாவது அடிமை ஆயிருக்கோமா, அடிக்ட்னு சொல்லுவோம். அவன் ஸ்மோக்குக்கு அடிக்ட், ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட், அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிக்ட்னு அர்த்தம் அவன் அடிமைப்பட்டிருக்கான்னு அர்த்தம். ஒரு பொண்ணுக்கு அடிமைம்போம், இல்லைங்க அவன் ட்ரிங்க்ஸுக்கு அடிமையிட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சினிமாவுக்கு அடிமையிட்டான், அவன் சினிமா பார்க்கலன்னா தூக்கம் வராது. அப்படி பல ரீதி இருக்குது. அது எந்த ரீதியிலையும் நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீங்க கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னா, நீங்கள் எதை அறிய போகிறீங்க? இந்த யோகா ஆன்மீகத்தோட முயற்சி, ஒரு தனி மனிதன் எதை அறிய போகிறான், எதை அடைய போகிறான்லாம் சொல்லலை, தப்பு. அறிய போகிறான் என்றால் தன்னை இறைவனாக அறிய போகிறான், தன்னை முழுமுதற் பொருளாக, ஆனந்தமயத்தோடு கூடிய முழுமுதற் பொருளாக தன்னை அறிய போகிறான். அந்த வழியில் சில தடைகள் இருக்கின்றன. என்ன தடை? சிறை, அடிமை. ஏதோ ஒன்றுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்தோடு கூடிய மனம் இருக்கிற வரைக்கும் உங்களை நீங்கள் இறைவனாக அறிய முடியாது. இந்த முயற்சி எதற்குன்னா, தன்னை இறைவனாக அறிவது, அடைவதல்ல அறிவது. அந்த அறிதலுக்கு தடை அடிமைத்தனம். இருக்கா இல்லையான்னு பாரு. இல்லைன்னு யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா, சத்தியமாக சொல்ல முடியுமா? முடியாது. உங்களுக்குள்ள நல்ல போய் பாருங்க, உங்கள் மனசுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு மூலையில், ஆமாம் நான் இதை கண்டு அஞ்சுகிறேன். ஏன் அஞ்சுகிறேன், ஏன் அச்சம்? அதுக்கு நான் அடிமை, அது எனக்கு கிடைக்காம போயிடுமோ, அது கிடைக்கலன்னா எல்லாம் போச்சே. ஓஷோ ஒரு இடத்துல சொல்கிறார், உனக்கு நீயே போதுமானது, அதுவே மிக அதிகம் அப்படின்னு அர்த்தம் புரியுதான் பார். உனக்கு நீயே போதுமானது. அந்த நீயேங்கிறது எதை குறிக்கிறது தெரியுமா? உன்னுடைய இறைத்தன்மையை குறிக்கிறது. நீ உன் இறைத்தன்மை உணர்ந்து விட்டால் உனக்கு அதுவே போதுமானது, அது மிக அதிகம்னு சொல்கிறார். ஏன் அதிகம்னு சொல்கிறார்? யூ ஷேர் இட். அது மிக அதிகம் என்பதனால நீ அதை கொடுக்கப்போ, நீ வாங்க போகிறதுனால தான் அடிமையாகிற. உண்டா இல்லையா? வீட்டில் மட்டும் இல்லை, சமுதாயத்தில், அமைப்புகளில். எனக்கு ஒரு பதவி பறி போகும் என்றால் நான் அச்சம் கொள்கிறேன், அங்கே அடிமையாகிறேன். இன்னைக்கு பாலிட்டிக்ஸ்லேயும் அப்படித்தானே, அமைப்புனா பாலிடிக்ஸ், ஆர்கனைசேஷன். அது மதமாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், எந்த அமைப்பாக இருந்தாலும், அங்கு எனக்கு ஒரு பதவி தராங்க, அல்லது பதவி இருக்கு, இன்னதுனால இந்த பதவி பறி போகும் என்றால் நீங்கள் பதவியை விடுவீங்களா, இதை விடுவீங்களா? இதை தான் விடுவோம். ஏன்? அது எனக்கு ஏதோ ஒன்று தருது. அந்த பதவிக்கு நான் அடிமையாகிறேன், அந்த பொருளுக்கு நான் அடிமையாகிறேன். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர், மகரிஷி ஒரு அழைப்பில் சொல்கிறார். அப்போ நம்ம இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய யோகா பயிலக்கூடியவர்கள், ஆன்மீகம் பயிலக்கூடியவர்கள், உண்மையில் உங்கள் மனசில் உங்களை எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாது. உண்மையில் நீங்கள் வந்து உங்களை இறைவனாக, பேரானந்தத்தோடு கூடிய முழுமுதற் பொருளாக அறிய வேண்டும் என்கிற விருப்பம், இன்டென்ஷன் உங்களை எத்தனை பேருக்கு இருக்குங்க? கேட்கக்கூடாத கேள்வி இருந்தாலும் கேட்குறேன். ஆ, என்னம்மா? இறைவனாக இருப்பதுன்னு நினைக்கிறதே பயமாக இருக்குன்னா, இறைவனுக்கு மேலே பயமாக இருக்கு. ஏன் ஏன் எல்லாத்தையும் பயமுறுத்திடுவீங்களா? ஆ, இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் இறைவன் என்று அறிவதே எனக்கு பயமாக இருக்குங்கிறேன். எனக்கு புரியலது, இல்லை உண்மையில புரியலைங்கம்மா. எதுக்காக பயப்படணும்? இருக்காது சந்தேகம், பயம், சந்தேகம் வேறு, பயம் வேறு.
சந்தேகம் இருக்கலாம், தப்பு கிடையாது. அவங்க நல்ல அழகாக நக்கல் விடுறாங்க. யானை முகம் வந்துருமா பிள்ளையாராயிடும், ஆறுதலை வந்துருமா? ஆறுதலை வராது, ஆறுதல் வரும் நிச்சயமாக. ஆறுதல் வரும் முதல்ல இன்டென்ஷன். உங்களுக்கு சுயத்தில் ஒரு விருப்பம் இருக்கணும், நான் உண்மையில் இறைவன் எனில். ஏதோ பெரியவங்க தெரியாமல் சொன்னாங்களோ சொல்கிறேன், நான் என்னுடைய இறைநிலையை அறிந்தே தீர வேண்டும். போகுது எப்படி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்ருக்கான், கையில் வச்சுருக்க தட்டு தங்கத்தாலான தட்டு, அது களிம்பு ஏறி அதனுடைய தங்கத்தன்மையை வெளிப்படுத்தாமல் மறைச்சி வச்சுருக்கு. இந்த பிச்சைக்காரனுக்கு தெரியல, பிச்சை எடுத்துகிட்டே இருக்கான். எவ்வளோ ஒருத்தர் வழிபக்கம் பார்க்குறான், அவன் கண்ணுக்கு தெரியுது தங்கத்தட்டுன்னு. பிச்சைக்காரனை கூப்பிட்டு அந்த களிம்பெல்லாம் போய் சுத்தப்படுத்தி பாரியா தங்கத்தட்டு, நீ இதை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறியான்னு. இல்லைங்க, நாலஞ்சு தலைமுறையாக இப்படி தான் எடுத்துகிட்ருக்கோம். ஆமாம், அது உனக்கு தங்கத்தட்டுன்னு தெரியல, இது தங்கத்தட்டு, இதை விற்றா உனக்கு எத்தனை தலைமுறைக்கும் போதுங்கிறான். அறியாமை அறிவு. அது மாதிரி நான் முழுமையானவன் என்று இந்த ஆன்மா மனித உடலை எடுத்ததோ அப்பவே நான் முழுமையானவன், முதன்மையானவன். அளப்பரிய மகிழ்ச்சி என்கிட்ட இருக்கு. நான் மகிழ்ச்சிக்காக எதுவுமே செய்ய வேண்டியதே இல்லை. ஐ ஹாவ் நத்திங் டு டூ, கிடையவே கிடையாது. அப்போ எதுக்காக செயல்படணும்? என் சோத்துக்கு நான் செயல்படணும், என் ட்ரெஸ்ஸுக்கு நான் பண்ணணும், என் ஃபேமிலிக்கு பண்ணணும், என் சொசைட்டிக்கு பண்ணணும். தேவை நிமித்தம் செயல்புரிகிறேன், ஆசை நிமித்தம் அல்ல. ஏன்னா மகிழ்ச்சியினுடைய முழுமையே நான் தான். இதுதான் இயற்கையினுடைய மிகப்பெரிய ரகசியங்க. அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறது தான் பிரம்மஞானம், விஞ்ஞானம். பிரம்மஞானத்தில் விஞ்ஞான ரீதியாக நம்ம மகிழ்ச்சி நம்ம விளக்குவது ஆனந்தமே நீயாக வெளிப்பட்டிருக்குங்கிறத நம்ம பேச போகிறோம், சிந்திக்க போகிறோம், விளக்கம். ஆனால் அந்த விளக்கமே போகாது. அதனால தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இப்போ விடுதலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நாம் ஒவ்வொருவரும் விடுதலை அடையணும், துணிந்து. நான் எதற்கு அடிமையாக மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஐயா சொன்னாங்க, 30 வருஷம் நான் பணிபுரிந்தேன், நான் பணிபுரிகிற இடம் லஞ்சம் வாங்குகிற இடம், ஆனால் என் மனசில் நான் உறுதியை வச்சுட்டேன், அடுத்த பொருளை என் பாக்கெட்டில் வைக்க மாட்டேன். அப்படி வாழ்ந்து நான் அதை விட்டு விலகி வந்தவேன்னார். மகிழ்ச்சியாக இருந்தது. எவ்வளோ பெரிய ஒரு வைராக்கியம் பாருங்கள். அப்போ உங்களுக்குள்ள முதல்ல விருப்பம் வரணும். மகிழ்ச்சி வந்தோம், ஆழியார் நல்லா இருக்கு, மகிழ்ச்சிக்கு ஸ்பீச் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு ஒரு குருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதல்ல சீடனுடைய அழகு. சீடன் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறான், எங்கள் குரு இருக்கார் மகிழ்ச்சி, அவரை மாதிரி அவருடைய மேன்மை நம்ம சங்கத்தில் பேசுவாங்க. குருவின் மேன்மை, சீடனின் மேன்மை என்னாச்சு பேசியிருக்கோமா? இங்கே தலைப்பு பொருளில் குருவின் மேன்மை. குரு என்பவர் அப்படி இப்படி, அதனால் என்னோட குரு தான் குருவாயிட்டார், அவரை பற்றி என்ன பேச்சு? ஒன்றை பற்றி பேசு, நீ எப்படி பேச வேண்டாமா? சுய விமர்சனம், இந்த சுயத்தை பற்றி ஒரு விமர்சனம். நான் கீழானவன், என்கிட்ட பொறாமை இருக்குது, பேராசை இருக்குது, புறங்கூறுது இருக்குது, நிறைய குற்றத்தை பார்க்குறேன், எவ்வளோ இருக்குது. சுய விமர்சனம் தப்பு இல்லை, தரம் குறைவாக இருக்குது தப்பு இல்லை, ஆனால் இன்று நான் விரும்புகிறேன் இந்த தரத்தை நான் உயர்த்த வேண்டும், அல்லது எனக்குள் ஒளிந்திருக்கிற தரம் மேம்பாடு தெய்வீகம் நான் அதை உணர்ந்து அறிய வேண்டும். வைராக்கியம் இருக்குதா? இவர் ஆதிசங்கரர், இவர் இதே மாதிரி ஒரு சத்சங்கம் சபை வச்சுருந்தார். அவருடைய பிரம்மஞான வகுப்புக்கு வரக்கூடியவர்கள்ட்ட சத்சங்கத்தில் என்ன சொல்வார் தெரியுமா உங்களுக்கு? எல்லோரும் வாங்க உட்காருங்க, உங்களுக்கு உண்மையிலே இந்த விருப்பம் இருக்கா? இப்போ நான் சொன்ன விருப்பம், வைராக்கியம் இருக்கா, விவேக புத்தி இருக்கா? அப்படி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் இருங்க, மற்றவங்களாம் தயவு செய்து போயிருங்க அப்படின்ட்டார். அவருடைய இதை புஸ்தத்தை படிச்சிங்கன்னா தெரியும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆன்மீகங்கிறது பொழுதுபோக்கு அல்ல. ஆலயில் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம், நல்லாயிருக்கு, அதுவல்ல ஆன்மீகம். ஷின்மியா மிஷா நல்லாயிருக்கு, ரிஷிகேஷ் ஆஹா பிரமாதம், அதுக்கல்ல. உங்களில் இருக்கிற அந்த ஆனந்தமயமான முழுமுதற் பொருளாகிய இறைவனை, உங்களுடைய அல்டிமேட் ரியாலிட்டி, அதை நான் உணரணும் அறியணும்.
அப்படின்னு எத்தனை பேர் விருப்பம் இருக்கு? இருக்கட்டும், கையெல்லாம் வைத்த வேண்டாம், இருக்கட்டும். உண்மையில் அப்படி விருப்பம் இருக்குமானா, இன்னையிலிருந்து நீங்கள் ஒரு லட்சியத்தை கையில் எடுக்கணும், நான் எதற்கும் அடிமையாக மாட்டேன், என் மனைவிக்கு நான் அடிமையாக மாட்டேன், வீட்டில் கணவனுக்கு குழந்தைகளுக்கு எந்த ஒன்றுக்கும் நான் அடிமையாக மாட்டேன், என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது அப்படிங்கிற வைராக்கியம். சினிமா தேட்டருக்கு போகிறோம், நம்ம டிக்கெட்டு கையை நீட்டும் போது க்ளோஸ்னு போடுறான், எப்படி இருக்கு அனுபவம் இருக்கா? எனக்கு இருக்கு, சின்ன வயசில் அடித்து பிடிச்சி ஓடுவோம், கியூவில் நிற்போம், அன்றைக்கு அஞ்சானா அஞ்சானா நீட்டி பெஞ்சு டிக்கெட் குடியா, டிக்கெட் க்ளோஸ்ட், உடனே கூட வந்தேன் தான் வீட்டில் ராஸ்கல் ரெண்டு பேருக்கு அடித்தடி, நீ லேட்டாக வந்த, நீ லேட்டாக போனேன், உங்களை அனுபவம் இருக்கா? அப்படின்னா எனக்கு இருக்கு. ஒரு சினிமா நாளைக்கு பார்த்துக்கிறது, இப்போ ஃபஸ்ட்டு ஷோ அடிமை இருக்கா இல்லையா? இப்போ கூட இருக்கு, படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஏன் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணும்? நாளைக்கு பார்த்தா ஆகாதா? இனி ஒரு வாரம் போனால் டிக்கெட் விலை குறையுமே, பார்த்தா ஆகாதா? ஆகாது, அதான் அடிமைத்தனம். இதை மாதிரி ஏதோ ஒரு ரீதியில் உங்கள் மன அடிமைத்தனம் ஆயிருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்கு, இருக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஏதோ முயற்சி. நான் எதற்கு அடிமையாக இருக்கிறேன்? என்னுடைய அடிமைத்தனமே தடை என்னுடைய பெருமையை உணர்வதற்கு. நீங்கள் எடுக்கணும், என்னுடைய அடிமைத்தனமே என்னுடைய முழுமையை, பேரானந்தத்தை, இறைமையை உணர்வதற்கு தடை என்னுடைய அடிமைத்தனம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.